இன்றைய முக்கிய செய்திகள். பூக்கள் மற்றும் பூஜை பொருட்கள் விலை உயர்வு. களையிழந்த குபேர் அங்காடி. சமூக இடைவெளியை பின்பற்ற காவல்துறை அறிவுறுத்தல். திருமாமளவன் மீது பாஜகவினர் காவல் நிலையத்தில் புகார். பெண்களை பற்றி இழிவாக பேசியதாக குற்றச்சாட்டு. புதுச்சேரி போக்குவரத்து போலீசாருக்கு பாடி கேமரா அறிமுகம். மிரட்டுபவர்களை அடையாளம் காண நடவடிக்கை. செய்திகள் தொடர்கின்றன. பூக்கள் மற்றும் பூஜை பொருட்களின் விலை உயர்வால் குபேர் அங்காடி களையிழந்து காணப்பட்டது. வழக்கமாக ஆயுத பூஜைக்கு முந்தைய நாளன்று புதுச்சேரியில் உள்ள குபேர் அங்காடியில் பூஜைக்கு தேவையான பூ, பொறி, வாழை மரம், தோரணம் உள்ளிட்ட பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் குவியும். ஆனால் நாளை ஆயுத பூஜை கொண்டாடப்பட உள்ள நிலையில் இந்த ஆண்டு குபேர் அங்காடி களையிழந்து காணப்படுகிறது. பூக்கள் விலை உயர்வு, பூஜை பொருட்களின் விளைவு கணிசமாக உயர்வு காரணமாக பொதுமக்கள் வரத்து மிகவும் குறைவாகவே உள்ளது. மேலும் பூஜை பொருட்கள் வாங்க வரும் பொதுமக்களை சமூக இடைவெளியை கடைபிடிக்கவும் போலீசார் அறிவுறுத்தி வருகின்றனர். திருமாவளவன் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி பாஜக சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தோல் திருமாவளவன் யூடியூப் ஒன்றில் பெண்கள் அனைவரையும் இழிவுபடுத்தி பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பெண்கள் பற்றி இழிவாக பேசிய திருமாவளவன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி வழக்கறிஞர்கள் பிரிவு சார்பில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து திருமாவளவன் ஆண் விபச்சாரி என்ற போஸ்டரை கொண்டு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. நாங்கள் இன்று ஒன்று திரண்டி ஒரு மனு ஒன்றை அளித்துள்ளோம். அதில் குறிப்பிட்டவாறு 5 செக்டன் மேலே அதை வந்து மேட்டோ ஆகியிருக்கு. அதாவது இவங்க வந்து மதத்தை வந்து பரப்புறாங்க. இந்து மதத்தில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும், பெண்களை எல்லாரையும் இழிவுபடுத்தணும், அதன் மூலயமா அவங்க வந்து ஆதாயம் தேரணும், இந்த கட்சியில் பெரும் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தணும், அதன் மூலயமா அவருக்கு ஆதாயம் தேவை என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு மட்டும்தான் அவர் இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி உள்ளார். அப்படி என்றால் அவரை பெற்றெடுத்தலும் ஒரு தாய் தான். அப்ப அவரையும் அவர் அப்ப அவர் தான் நினைக்கிறாரா? அவரும் ஒரு இந்து மதத்தில் இருந்துதான் வந்தார் என்பதை அவர் மறுக்க முடியாது. ஏனென்றால் இன்னமும் அவரது தீதியில் அவர் இந்து என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதை யாராலும் மறுக்க முடியாது. அவ்வாறு இருக்கையில் அவர்களை பெற்ற தாயும் ஒரு பெண் தான், அவர் கூட வளர்கின்ற சகோதரிகளும் ஒரு பெண் தான் என்பதை அவர் கூட பணிவிடை செய்யும் அனைவருமே பெண்கள் தான். பெண்கள் இல்லைனா அவரால் ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது என்பதை அவர் மறந்துட்டார் போல தெரியுது. புரியுதுங்களா? அதனால பெண்களை பத்தி இவ்வளவு இழிவுபடுத்தி அவரு செஞ்சதுக்காக நாங்க இன்னைக்கு வந்து மனு கொடுத்திருக்கோம். இத சம்பந்தமா எஸ்எஸ்பி வந்து உடனடியாக அவரை கைது செய்து நாங்க குறிப்பிட்ட செக்ஷன்ல அவர் பேர்ல வந்து வழக்கு தொடுக்கணும். அவ்வா தொடுக்கவில்லை என்றால் நாங்க இதை இவ்வாறே சும்மா விடமாட்டோம். பட்டி தொட்டி அனைத்திலும் உள்ள பெண்களை அனைவரையும் ஒன்று திணைத்து மாபெரும் போராட்டங்களை இந்த பாண்டிச்சேரியில் நாங்க உருவாக்குவோம். புதுச்சேரி போக்குவரத்து போலீசாருக்கு பாடி கேமரா அறிமுகம் செய்யப்பட்டது. புதுச்சேரியில் போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபடும் போது சில மிரட்டல்கள் வருவதால் போக்குவரத்து போலீசாருக்கு புதுச்சேரியில் முதல் முறையாக பாடி கேமரா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபடும் போது சிலர் வாக்குவாதங்கள் மற்றும் மிரட்டல் விடுகின்றனர். குறிப்பாக அரசியல் பிரமுகர்கள், ரவுடிகள், அதிராக பின்னணி உள்ளவர்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது அவ்வப்போது நடைபெற்று வருகிறது. அப்பொழுது யார் என்ன பேசுகிறார்கள் என்று தெரியாமல் சில நேரங்களில் போலீசார் தவறு செய்துள்ளனர் என்று அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது சட்டசபை தேர்தல் நெருங்கி வருவதால் இதுபோன்ற செயல்கள் மற்றும் பணம் கடத்தல் உள்ளிட்ட குற்ற செயல்கள் அதிகளவில் நடைபெற வாய்ப்புள்ளது. இதனை தவிர்க்கும் வகையில் அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் போலீசார் பயன்படுத்தப்படும் பாடி கேமரா புதுச்சேரி போக்குவரத்து போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 20 பாடி கேமராவை கொள்முதல் செய்துள்ளனர். அதில் புதுச்சேரியில் 12 கேமராக்களும், காரைக்காலுக்கு 4, மாகி மற்றும் கேனாம் ஆகிய பகுதிக்கு தலா 2 கேமராக்கள் வழங்கப்பட்டுள்ளது.
வில்லியனூர் போக்குவரத்து போலீசாருக்கு இருபாடி கேமரா நேற்று வழங்கப்பட்டுள்ளது. எம்ஜிஆர் சிலை அருகில் போக்குவரத்து மேற்கு எஸ்பி சுப்பிரமணியன் தலைமையில் செயல்படுத்தப்பட்டது. இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் இந்த கேமராவை தனது சீருடையில் பொருத்தி கொண்டு வாகன சோதனையில் ஈடுபட்டார். இதன் மூலம் எதிரே உள்ளவர்களின் வீடியோ ஆடியோ போன்றவை தெளிவாக பதிவாவதால் விபத்து, போராட்டம், வாகன சோதனை போன்றவற்றில் போலீசாரின் ஈடுபாட்டின் உண்மை நிலை குறித்து உயர் அதிகாரிகள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ புதுசாக ஒரு கேமரா, பாடி கேமரா, பாடி வார்ம் கேமரா வந்து அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இதை நாங்கள் வந்து புதுவையில் வந்து எல்லா இடத்துலையும் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. மொத்தம் 20 கேமரா மேலே வந்து காவல்துறை மூலமாக முத வந்து போக்குவரத்து துறைக்கு எங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க. இது சோதனை ஓட்டம், அதை நாங்கள் வந்து நேற்றுலேருந்து அதை செஞ்சுட்டு இருக்கிறோம். இதனுடைய நோக்கம் என்னென்னு கேட்டால், நாங்கள் வந்து போக்குவரத்தில் வண்டி செக் பண்ணக்குள்ள, ரெக்கார்டு செக் பண்ணக்குள்ளேயும் அவங்களுக்கு எங்களுக்குள்ள உரையாடல் இது பதிவு பண்ணோம். மட்டும் இல்லாமல் வந்து வண்டியை வந்து திருட்டுத்தனமாக எடுத்து வரவங்க, அவர் சொந்தமாக அவருடைய டீட்டெயில் இதில் கிடைக்கும், அவங்களுடைய ஃபோட்டோவெல்லாம் பதிவாகும். எங்களை டவுட் இருந்தாலும் நாங்கள் போய்ட்டு சிசிடிவி கேமராவில் போய்ட்டு எங்களுடைய கேமராவில் போய்ட்டு செக் பண்ணுவோம். நாங்கள் அதில் வந்து அவங்களுடைய முகம்லாம் அதில் தெரிய வரும். அது இல்லாமல் ஒரு எவிடன்ஸ், இது பக்காவாக எவிடன்ஸ், எங்கள் டியூட்டி எங்கே இருக்கிறோம், எங்கே வண்டியை பிடிச்சோம், அதோடைய கான்வெகேஷனும் இதில் வந்து பதிவாகும். இது முக்கியமான ரோடு மறியல் நடக்குதுன்னா அந்த இடத்துல போய்ட்டு நாங்கள் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அவங்களுக்கு விசாரிக்கணும், இது எல்லாமே பதிவாகும். இது ஏன்னா இது வீடியோ ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ ரெக்கார்டு பண்ணலாம், உரையாடல் எல்லாமே பதிவாகும். இது பக்காவாக எங்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க, தவறான முறையில் வந்து அங்கே ஒரு பேச்சு பேசுவாங்க, திரும்ப காவல் நிலையத்தில் வந்து நாங்கள் அந்த மாதிரி பேசலன்னு சொல்லிட்டு பொய்யான இது சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு எவிடன்ஸு, அது எங்களுக்கும் நாங்களும் மாற்றி பேசியிருந்தால் அது எங்களை வந்து இதை பதிவு பண்ணுவாங்க. இது வந்து நல்ல ஒரு எவிடன்ஸாக இது வந்து எங்களுக்கு அமையும் நினைக்கிறேன். இதால் வந்து வேலை பழுவெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. பட் இது நல்லது தான், இது போலீஸ் துறையை பொறுத்த வரைக்கும் இது நல்லது தான். இது நெடித்தோப்பு தொகுதியில் சுமார் 25 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட கல்லறையை ஜான்குமார் எம்எல்ஏ முன்னிலையில் முதல்வர் திறந்து வைத்தார். விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கொலுபொம்மை கண்காட்சி அனைவரையும் கவர்ந்தது. புதுச்சேரி மாநிலத்தில் 34,000 மேற்பட்டோர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மாநில அரசு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. இந்நிலையில் கொரோனா குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சாரம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கொலுபொம்மை கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது.
கொழுவில் வைக்கப்பட்டுள்ள பொம்மைகளுக்கு மாஸ்க் அணிந்தும் சானிடைசர், பாராசிடமல் மாத்திரை, கபசுரம் மற்றும் நிலவேம்பு பவுடர், கொரோனா எதிர்ப்பு சக்தி மருந்துகள் மற்றும் சமூக இடைவெளியை எடுத்துரைக்கும் வண்ணம் பொம்மைகள் அமைக்கப்பட்டிருந்தது. நிகழ்ச்சியில் தன்னம்பிக்கை கலைக்குழு மற்றும் புதுச்சேரி எதிரொலி தப்பாட்டு கலைக்குழு இணைந்து விழிப்புணர்வு பாடல்கள் பாடினர். நிகழ்ச்சியை திரளான பொதுமக்கள் குழு கண்காட்சியை கண்டு ரசித்தனர். இருதரப்பினர் மோதலில் வாலிபர் ஒருவர் 5 அடி நீளம் உள்ள அரிவாளுடன் மிரட்டும் வீடியோ வைரலாகியுள்ளது. புதுச்சேரி நள்ளித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் இரு தரப்பினருக்கு இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் ஒரு தரப்பைச் சேர்ந்தவர்கள் மற்றொரு தரப்பினரை மிரட்டும் வகையில் 5 அடி நீளமுள்ள வீச்சரிவாளை எடுத்து மிரட்டும் வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. மேலும் இந்த வீடியோ குறித்து உருளையன்பேட்டை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் 30,000 மேற்பட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்கள் உள்ளனர். இவர்களுக்கு நலவாரியம் அமைத்திடக் கோரி பல்வேறு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தொழிலாளர்களுக்கு உடனடியாக நலவாரியம் அமைத்திட வலியுறுத்தியும், ஞாயிற்றுக்கிழமைகளில் இயங்கி வந்த சண்டே மார்க்கெட் கடைகளை இடமாற்றம் செய்யாமல் காந்தி வீதியிலேயே நடத்த வேண்டும் எனவும், புதுச்சேரியில் உள்ள பஞ்சாலைகளை உடனடியாக திறந்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 50 மேற்பட்டோர் சமூக இடைவெளி கடைபிடித்தும் முகக்கவசம் அணிந்தும் காமராஜர் சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் புதுச்சேரி அரசுக்கு எதிராக கட்டண கோஷங்களை எழுப்பினர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். புதுவை மாநிலத்தின் சிறந்த கோச்சிங் சென்டராக 10 விருது பெற்ற உங்கள் முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் VCC-யில் பயிற்சி வகுப்புக்கு சேர்க்கை நடைபெறுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனியே பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் மற்றும் ஜிப்மர் பயிற்சி வகுப்பில் எங்களது VCC-யில் பயின்ற 168 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம். இந்த ஆண்டிற்கான நீட் JEE பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. நீட் JEE டெல்லி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். ஜோதிலட்சுமியோடைய ஃபாதர் நான் பேசுறேன். என்னுடைய பொண்ணு வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல 500 மார்க்குக்கு 499 எடுத்து மாநிலத்தின் 2nd இடம் பிடித்துள்ளார்கள். கொண்டு வந்திருக்கு, எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கோ. என் பேர் ஜோஸ்பின். டியூஷன் சென்டருக்கு இவன் 2nd ஸ்டூடெண்ட். ஏன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் பேரனும் இங்கே தான் படித்தான். அதுக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் நன்றி சொல்லணும். சர்ச்சிட்டு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொன்னதுனால இங்கே கொண்டாந்து விட்டோம். இவனுடைய ஃபியூச்சரில் இவனும் பயாலஜி எடுத்து இப்போ ஒரு டாக்டர் ஆகணும்னு எய்ம் பண்ணின்னு இருக்கிறான். அதுக்கு வந்து சாரோட பிளெஸிங்ஸ் தான் முக்கியமான காரணமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நான் ரூபினோட அம்மா. என் பொண்ணு ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாள். இங்கே விசிசியில் சேர்த்ததுனால அவள் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டேட் லெவலில் 3rd வந்தாள். அந்த சாருக்கு ரொம்ப நன்றி. வகுப்பில் சேர அணுகும் VCC நாகராஜன், ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் வீதி, முதலியார்பேட்டை, புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 34,000 தாண்டியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 128 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரியில் 103 நபர்களும், காரைக்காலில் 8 நபர்களும், ஏனாமில் 11 நபர்களும்,
மாஹேவில் 6 நபர்களும் அடங்குவர். இதுவரை 3912 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 29614 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். புதுச்சேரியில் 2 நபர்கள் கொரோனா தொற்றால் உயிரிழந்ததை அடுத்து மாநிலத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 586 உயர்ந்துள்ளது. தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் பாதிப்பு எண்ணிக்கை 34112 உயர்ந்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. திமுகவும் காங்கிரசும் இரட்டை வேடம் போடுவதாக அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் அன்பழகன், புதுச்சேரியை ஆளும் திமுக காங்கிரஸ் அரசு மாணவர்களின் நலன் சார்ந்த விவகாரத்தில் இடத்திற்கு தகுந்தாற்போல் நாடகமாடி மாணவர்களை திசை திருப்பி வருகின்றனர் என்றும், அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு விவகாரத்தில் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் திமுக இரட்டை வேடம் போடுவதாக தெரிவித்த அன்பழகன், தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ இடஒதுக்கீட்டில் 7.5% சட்ட வரைவு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஆளுநரின் தாமதத்தை திமுக தனக்கு சாதகமாக பயன்படுத்தி மக்களை திசை திருப்ப திமுக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் எனவும், புதுச்சேரியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் அரசு இடஒதுக்கீடு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் கொரோனா பரவும் விதமாக தனது தொகுதியில் கொண்டு வரப்படும் சண்டி மார்க்கெட்டை வரவிட மாட்டேன் எனவும் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவில் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். ஆயுத பூஜை விழாவையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை சபாநாயகர் சிவக்கொழுந்து தலைமையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் நாராயணசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், கந்தசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமி நாராயணன், ஜெயமூர்த்தி மற்றும் சட்டப்பேரவை செயலர் மற்றும் அதிகாரிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு திருவிக்கா பள்ளி மற்றும் எக்கோலா கிளாஸ் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சார்பில் கொரோனா காலத்தில் அயராமல் பணியாற்றிய துப்புரவு தொழிலாளர்களுக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் மாணவர் சங்கத்தின் நிர்வாகிகள் லயன் ஜனார்த்தனன், முனைவர் அருண், தீபாஞ்சான் மற்றும் அசோக்குமார் ஆகியோர் செய்திருந்தனர். கவிஞர் சிவம் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. கவிஞர் புதுவை சிவத்தன் பிறந்தநாளை முன்னிட்டு வெங்கட்டாநகர் பகுதியில் உள்ள தமிழ் சங்கத்தில் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் தமிழ் சங்க தலைவர் முத்து ஆலோசனைப்படி நடந்த கருத்தரங்கில் பொதுச் செயலாளர் சீனு மோகன்தாஸ் மற்றும் நிர்வாகிகள் பாலசுப்பிரமணியன் உள்பட தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள் கலந்து கொண்டனர். மருத்துவமனையில் ஆயுத பூஜை அமைதியாக கொண்டாடப்பட்டது.
இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் ஆயுத பூஜை அமைதியான முறையில் கொண்டாடப்பட்டது. இதில் எலும்பு அறுவை சிகிச்சை மற்றும் முடநீக்கியல் வல்லுநர் டாக்டர் முத்தையன் அவர்கள் தலைமையில் டாக்டர் நேதாஜி, டாக்டர் சாந்தமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர், விழாவை சிறப்பித்தனர். விழா ஏற்பாட்டினை மூத்த செவிலிய அதிகாரி ராணி, ஜெயலட்சுமி, ஜானகி மற்றும் கருணாகரன் ஆகியோர் செய்திருந்தனர். திரளான மருத்துவமனை ஊழியர்கள் விழாவில் பங்கேற்றனர். புதுச்சேரி சான்றூர்க்குள்ள தர்ம பரிபாலன கிராமணியர் பேரவையின் பொருளாளர் சக்திவேல் திருமண விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பேரவையில் அவருக்கு ஆளுயர மாலை அணிவித்து கேக் வெட்டினர். இந்நிகழ்ச்சியில் தலைவர் பாண்டியன், துணைத் தலைவர் பிரபாகரன், பொதுச் செயலாளர் ஆதிநாராயணன், காப்பாளர் கிருஷ்ணராஜ், துணை செயலாளர் ராஜசேகர், செயற்குழு உறுப்பினர் ரவி, மகளிரணி தலைவி செல்வி மற்றும் இளைஞரணி சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி ஸ்பெக்ட்ரா அகாடமி நிறுவனமானது மருத்துவம் மற்றும் பொறியியல் நுழைவுத் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகளை கடந்த 3 வருடங்களாக இந்திரா காந்தி சதுக்கம், KTM ஷோரூம் முதல் மற்றும் 2ம் தளத்தில் நடத்தி கொண்டு வருகின்றது. கடந்த செப்டம்பர் 13 நடைபெற்ற மருத்துவ நுழைவுத் தேர்வில் பங்கு பெற்ற ஸ்பெக்ட்ரா அகாடமி மாணவன் புகழேந்தி 670 மதிப்பெண்கள் பெற்று சிறப்பிடம் பெற்றுள்ளார். மேலும் புதுச்சேரியைச் சேர்ந்த 125 மாணவர்களுக்கு மேலாக நல்ல மதிப்பெண்களை பெற்று ஜிப்மர் மற்றும் தலைசிறந்த மருத்துவக் கல்லூரிகளில் பயிலும் வாய்ப்பினை பெற உள்ளனர். இந்த சாதனையை பாராட்டி புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி மாணவர்களுக்கும் ஆசிரியர் மற்றும் நிர்வாகத்தினருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் பாலியல் வன்முறைகள் குறித்து விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே உள்ள மேரிமாதா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் குறித்து கருத்தரங்கம் நடைபெற்றது. தேனி மாவட்ட காவல்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த கருத்தரங்கிற்கு திண்டுக்கல் சரக காவல்துறை துணைத்தலைவர் முத்துசாமி IPS, தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியம் பல்லவி பல்தேவ் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பாலியல் குற்றங்களுக்கு எதிரான கருத்துக்களையும் ஆலோசனை வழங்கினர். பெருகி வரும் குற்றங்களை தடுக்கும் வகையில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் மதுபான கடைகளிலும் 18 வயதுக்கு கீழ் உள்ளோருக்கு மது வழங்கப்பட இயலாது என்ற அறிவிப்பு பலகையை வைக்க உத்தரவிடுமாறு திண்டுக்கல் சரக காவல்துறை துணைத்தலைவர் தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை கேட்டுக்கொண்டார். இந்த கருத்தரங்கில் பெண் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறைகளை தடுக்கும் விதமாக விளம்பர பதாகைகள் வெளியிடப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பூக்கள் மற்றும் பூஜை பொருட்கள் விலை உயர்வு, களையிழந்த குபேர் அங்காடி, சமூக இடைவெளியை பின்பற்ற காவல்துறை அறிவுறுத்தல். திருமாமளவன் மீது பாஜகவினர் காவல் நிலையத்தில் புகார், பெண்களை பற்றி இழிவாக பேசியதாக குற்றச்சாட்டு. புதுச்சேரி போக்குவரத்து போலீசாருக்கு பாடி கேமரா அறிமுகம், மிரட்டுபவர்களை அடையாளம் காண நடவடிக்கை.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.